ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பத்மா. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எச் சேர்மன் சூரப்பா வந்து நம்மளோட அரிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு செஞ்சாரு. ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சூரப்பாவை வச்சு செஞ்சுட்டு இருக்குது. அது என்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உங்களுடைய பெல் ஐக்கன் தட்டி விட்டா நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ணா யூனிவர்சிட்டி எச் வைஸ் சான்சலர் சூரப்பா வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் குவார்டர்ஸில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு லக்ஸுரியாக இருக்கும் அந்த ரூம் எல்லாமே. அப்படிப்பட்ட குவார்டர்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சூரப்பா இருந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இவங்களுக்கு பீரியட் முடிஞ்சனால அப்போ குறிப்பிட்ட டைமில் வந்து வெக்கேட் பண்ணோம். அப்போ இவங்க இன்னும் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த டைம்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெண்டாவது சூரப்பா சொல்லியிருக்காரு, குறிப்பிட்ட அவகாசம் வேணும், எனக்கு ஒரு 1 மந்த்ஸ் டைம் வேணும், அப்படின்னா தான் நான் வெக்கேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதுக்காண்டி அப்படி சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தாட்டாக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்ன ரிப்ளைனாகி, 2 டேஸில் நீ வெக்கேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது சூரப்பாவுக்கு வந்து சரியான ஒரு ஐடியாட்டிருக்கேன். ஏன்னா யாரு ஒரு ரிக்வஸ்டாட்டு கேட்டாலுமே யாராக இருந்தாலுமே கண்டிப்பாட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் இந்த போஸ்டிங்கில் இருக்கும் போலாம் எந்த கவர்மெண்டாக இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணியிருக்க வேலைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வச்சு செஞ்சிட்டாங்க. இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சேர்மன் தான் இப்போ வந்திருக்க ரிசல்ட்னாலும் சரி, அரியர் ஆல்பாஸ் கேஸ் கேன்சல் ஆனாலும் சரி, முழுக்க முழுக்க காரணம் வந்து இந்த சேர்மன் தான். ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன கோரிக்கையே இருக்கல, தமிழ்நாடு சொன்ன ஜியோவையும் கேன்சல் பண்ண வச்சுட்டாரு. அதனால தான் இப்படி ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனால் இது சூரப்பாவுக்கு வந்து ரொம்பவே பெரிய அடியாட்டிருக்கும். இந்த ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ்டர் பத்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் தட்டி விட்டால் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வரும். எதாவது டவுட்னா வேல்யூபுளாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.